ரைட் ஐயா, சென்னையில நெல்லையில மழையின் நிலவரத்தை நீங்க தான் சொல்லணும். திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் வந்து அது எவ்வளவு மழை பெய்தாலும் தாமிரபரணி தண்ணி வந்து அதை தாங்கி நின்று எப்பயுமே, இப்பயும் அதே போலதான் மழை பெஞ்சிருக்குது. ஆனா திருநெல்வேலி நகரத்துக்குள்ளதான் நானும் குடியிருக்கிறேன், பாளையங்கோட்டையில. அதிகமான கனமழை தொடர்ந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை காலையில இருந்து இப்ப வர மழை பெய்து கொண்டேதான் இருக்கு. இடையில வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்கும், திரும்ப ஆரம்பிக்கும். தாமிரபரணி ஆறு அதை ஒட்டிய ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம், அதே போல பாளையம் கால்வாய் கால்வாய் ஓடக்கூடிய பகுதி, இந்த மாதிரியான இடங்கள்ல நகரத்துக்குள்ள விழுகக்கூடிய தண்ணி அங்கே போய் சேர்றதுனால அதை ஒட்டி சில பாதிப்புகள் உருவாகியிருக்கு. மற்றபடி நகரத்தின் உள்பகுதியில் இப்போ நான் குடியிருக்கிற பகுதியில எல்லாம் மழைநீர் தேங்கலை. அதெல்லாம் அருகில் உள்ள குளங்களுக்கு, ஏன்னா இங்கே வந்து குளங்கள் அப்படி வந்து ஒவ்வொரு பகுதியையும் தாங்கி குளங்கள் இருக்கும். இப்போ நான் குடியிருக்கிற இடத்துல ஆணையார் குளம்னு ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை நோக்கி தான் தண்ணி போகுது. இப்போ வரைக்கும் எங்கள் தெருவில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கலை. அதே போல் வந்து பல இடங்களில் இப்போ பஸ் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் வேந்தாங்குளம்னு இருக்கும், அந்த குளத்தை நோக்கி தண்ணி போகுது. மழை நின்றுச்சின்னு சொன்னால் ஒரு 1 ஹவர் 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். அதான் இங்கே உள்ள ஒரு வடிகால் ஏற்பாடு ஒன்று திருநெல்வேலி நகரத்துக்குள்ளே உண்டு. அதிகமான மழை இதுவரைக்கும் ஒரு 150 ஆண்டுகள்லேன்னு சொல்கிறாங்க. 1871க்கு பின்னாடி ஒரே நாளில் இவ்வளோ மழை வந்து இப்போ தான் பெஞ்சிருக்கு. சராசரியாக தொடர்ந்து 50 நாள் மழை பெய்யும், ஆனால் தொடர்ச்சியான மழை என்பது இப்போ தான் பதிவாகி இருக்கிறது. அது 1871 30 சென்டிமீட்டருங்கிறத இப்போ நேற்று நைட்டே அது 40 சென்டிமீட்டர் தாண்டிடுச்சு. அந்த அளவுக்கு தான் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த ரெக்கார்டை அதுவே முறியடிச்சிருச்சு. இதுதான் அநேகமாக வரலாற்றில் முதல் மழைன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு மழை பெய்கிறது. ரெண்டாவது வந்து 92 வெள்ளத்தின் போது மழை பெய்யலை, ஆனால் அணையில் இருந்த தண்ணி அதிகமாக ஒரே நேரத்தில் திறந்ததுனால ஏற்பட்ட வெள்ளம். திருநெல்வேலிக்குள்ள இப்போ மழை பெய்யலை, ஏன்னா நான் 92 வெள்ளத்திலையும் இருந்திருக்கேன். 92லையும் மொத்தமாக திறந்து விட்டாங்களா? ஆ, 92ல மொத்தமாக திறந்ததுல தான் விக்ரமசிங்கபுரத்தில் 26 பேர் இறந்தது. ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள 26 பேர் இறந்தது. செம்பாரம்பாக்கம் ஏரி 2005 செம்பரம்பாக்கம் ஏரியை ஒட்டினது தான். அப்போ ஜெயலலிதா அரசாங்கம் இருந்தது. ஜெயலலிதா நேரடியாக விக்ரமசிங்கபுரத்துக்கு அந்த 26 பேர் இறந்த இடத்துக்கே வந்தார். அப்போ நாங்கள் இங்கே இருந்தோம். அதே போல் வந்து இப்போ வந்து கிராஜுவல 3000 கனாடி 5000 கனாடின்னு இப்போ 40,000 கனாடி தண்ணி வந்து திறந்து விட்டு எல்லா தண்ணியும் இப்போ கடலில் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய இது. ஒன்று ஒன்று வந்து இப்போ இந்த கன்னடியன் கால்வாயிலிருந்து ஒரு அணைக்கட்டு உருவாக்கப்பட்டு அது வந்து நம்பியார் இதோட இணைச்சதுனால இன்னொரு பகுதியில் தண்ணியை திறந்து விட்டதுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் சேதாரத்தை குறைச்சிருக்கு. ஒரு கால்வாய் என்பது நாங்குநேரி பகுதிக்கு செல்லும், அந்த மாதிரியான இருக்கிறதுனால அதுவும் இருக்குது. நேற்று பகல் முழுவதும் நாங்கள் திருநெல்வேலி நகரத்துக்குள்ளே அப்படியே மழையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் அப்போ வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் தொடர்ந்து பெஞ்சதுனால பல இடங்களில் வந்து மரங்கள் சாஞ்சிருக்கு. அதை மின்சாரம் இது போல் வந்து சாஞ்சி கிடக்கு, அதனால மின் சப்ளை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பொதுவான ஒரு இயல்பு நிலை வந்து, அதே ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளமும் இல்லை ரயிலும் இல்லை, ஆனால் ஸ்டேஷன் வந்து நீச்சல் குளமாக மாறி கிடக்குது. நேற்று கூட சென்னை வர வேண்டியது, அதனால் வர முடியல. ரெண்டாவது அந்த அங்கங்கே வந்து சில பகுதிகளில் தொடர்ந்து மரங்கள் சாஞ்சி இருக்கிறதுனால போக்குவரத்து முடங்கி இருக்கு. அதெல்லாம் அகற்றும் பணியை வந்து துரிதப்படுத்தணும். ஆனால் இன்னும் நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கிற காரணத்தினால அது வந்து ஒரு சிரமத்தை உருவாக்கியிருக்கு. மற்றபடி திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் பெரிய இந்த வெள்ளத்தில் உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவிற்கு இதற்கு முன்னால் இருந்ததில்லை. பாதுகாப்பான இடங்கள் ஒன்று ஒன்று தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டையில் திருமால் நகர்னு ஒரு இடத்துல இந்த வெள்ளத்தை கணக்கில் கொண்டு தான் ஒரு 650லேருந்து ஒரு 1000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த காற்றின் ஓரத்தில் குடியிருக்கிறவங்களுக்காக அங்கே வந்து சிட் பண்ணியிருக்கிருந்தாங்க. அதனால் ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெரிய அளவிற்கு சேதாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் தண்ணி சூழ்ந்து இருக்கிறது, தண்ணி வந்து ஆற்றுல அதிகமாக போகிறதுனால தண்ணி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வந்திருக்கு. நான் ஏறக்குறைய 91லேருந்து ஒவ்வொரு காலம் மழை பெய்யும் போதும் அந்த படித்துறையை ஒட்டி, சிந்து முந்திரை படித்துறையை ஒட்டி, பிள்ளையார் கோயிலை ஒட்டி தண்ணி வரும்.
அது அப்புறம் அதோட போயிடும். ஆனால் திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் வெள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளத்தை பார்க்க போறது அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. வெள்ளத்தை போய் வீடு வீடா போய் வண்டி எடுத்துட்டு போய் போய் நின்று ஆற்றுல நின்று பார்ப்பாங்க வெள்ளம் எவ்வளவு போகுதுன்னு. அது பொதுவாக எல்லா ஊர்களிலும் உள்ளது. நேற்று கூட வெள்ளத்தை பார்வையிடுறதுக்குன்னு சொல்லி ஜனங்கள் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பார்வையிடக்கூடிய போறதுக்கு போறதுக்கான பகுதியில் பல இடங்கள்ல தடைகள் இருக்கிற காரணத்தினால எல்லாரும் போகல. மற்றபடி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது வந்து திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் மழை ஒரு புறம் முரட்டுத்தனமாக பெய்ததுல மிரட்டி கொண்டிருக்கு. திருநெல்வேலியவே மிரட்டுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்கு. இப்போது தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கு. இப்போ ஒரு மணி நேரம் நின்றிருந்தது, இப்போ திரும்பவும் மழை பெய்ய தொடங்கி விட்டது. அதனால் இன்று நாளை வரை இருக்குன்னு சொல்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள். அதனால் இதுதான் இங்கே உள்ள பொதுவான ஒரு நிலவரம். ஆனால் தாமிரபரணி நதி ஓடக்கூடிய பகுதி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய குளங்கள், குளங்கள் நிறைஞ்சு தண்ணி அது உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. இந்த மாதிரியான சில இடங்கள் தண்ணி கடலை நோக்கி செல்லக்கூடிய வேகம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நகரத்துக்குள்ளே உள்ள தண்ணி ஆற்றுக்கு சென்று ஆற்றிலிருந்து அது இதாகிடும். மற்ற சில குடியிருப்பு சேவியர் காலனின்னு ஒன்று இருக்கு திருநெல்வேலி புது பஸ் நிலையத்துக்கு எதிராக, அந்த சேவியர் காலனியே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மனகாவளம் பிள்ளை நகரும் பாளையங்கோட்டையில் ஒன்று, அந்த பகுதியை தண்ணி சூழ்ந்திருக்கிறது. அதனால் இந்த ஒன்று ரெண்டு பகுதிகளில் திருநெல்வேலி நகர பகுதிகளுக்குள்ளே சூழ்ந்திருக்கு. இது வந்து தண்ணி வடிவதற்கான ஒரு நேரம் இருந்ததுன்னா அது தண்ணி வடிஞ்சிடும். மற்றபடி ஒரு பெரிய உயிர் உயிருக்கு சேதாரம் இந்த மாதிரியான இது அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் பொதுவாக வரலாற்று ரீதியாக நிறைய விவரங்கள் சொல்லுவீங்க. தாமிரபரணிக்கும் அப்புறம் வந்து நெல்லைக்கும் நீருக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி ஏதாவது விவரங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? தாமிரபரணி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து அரசியல் சிக்கல் இல்லாத ஒரு நதி. தாமிரபரணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடலில் கலக்கக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி தான். தாமிரபரணி வந்து ஒரு வற்றாத ஜீவநதி. 365 நாளும் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது 1864 1868 காலங்களில் முற்றிலுமாக பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரை அது வற்றி போன வரலாறு ஒன்று உண்டு. அதை ஒட்டி திருநெல்வேலி பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து குடியேறியவர்கள் தான் உங்களை போன்ற மும்பைக்கு சென்ற தாராவி பகுதியினர். அந்த 1864 தான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் மும்பையை நோக்கி பயணப்பட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அந்த அதற்கு பின்னால் பெய்த மழை தான் 1871 தொடர் மழை பெய்ததாக வரலாறு பதிவாயிருக்கு. தாமிரபரணி ஆற்றில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அணைகள் இருக்கிறது, தடுப்பணைகள் இருக்கிறது. அந்த தடுப்பு அணைகளில் வந்து இப்போ பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு இது போன்ற அணைகள் வலுவாக இருக்கு. அந்த அணைகளுடைய கொள்ளளவு ஏறக்குறைய இப்போ நேற்று நெருங்கிருச்சு. நேற்று வந்து அதனுடைய முழு கொள்ளளவை 3 அணைகளும் எட்டியிருக்கு. மற்ற இடங்களில் வந்து பெரிய பெரிய தடுப்பணைகள் இருக்கு. தடுப்பணைனா ரொம்ப சிறுசு கிடையாது. இப்போ ஸ்ரீவைகுண்டம் அணை, மருதூர் அணை இந்த மாதிரியான பல இடங்களில் ஒரு தடுப்பணைகள் இருக்கிறது. குற்றாலத்தில் பெய்யக்கூடிய அருவி சிற்றாறும் நேரடியாக வந்து சீவலப்பேரியில் வந்து தாமிரபரணியோட தான் கலக்கும். அதே போல் மணிமுத்தாறு தருவையில் வந்து தாமிரபரணியோட கலக்கும். இவையெல்லாம் ஒன்றிணைந்து தான் அது புன்னக்காயலை நோக்கி செல்லும். புன்னக்காயல் பகுதியில் கூட தண்ணி வடிவதற்கான ஒரு பெரிய ஏற்பாடு உண்டு. இயற்கையான ஒரு ஏற்பாடு தான். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நீர் இது கூட இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு 125 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி அது கடலில் போய் கலக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு. இதை ஒட்டி கிட்டத்தட்ட தாமிரபரணி என்பது வந்து ஒரு 132 நதிகளுடைய சங்கமம் தான் தாமிரபரணி. கழுகுமலையில் இருக்கக்கூடிய உப்போடையிலிருந்து ஆரம்பிக்காது ஆரம்பித்து 132 நதிகள் இணைந்தது தான் தாமிரபரணி. அந்த அவை எல்லாமே சீவலப்பேரிக்கு அந்த பக்கம் போயிடும். இது வந்து பொதுவான உள்ள ஒரு இது. இயற்கையினுடைய வடிவமைப்பில் கிட்டத்தட்ட மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிவாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடல் வரைக்கும் ஒரு சரிவு. இப்போ சென்னையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது கடல் மட்டத்தை ஒட்டியே இருக்கும். அதனால் அது பிரச்சனை. இப்போ காக்காட்சி என்ற இடத்துல கூட 200 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அவ்வளவு மழை பெய்திருக்கக்கூடிய அந்த காக்காட்சி என்பது கடல் மட்டத்திலிருந்து 6500 அடி உயரம். ஆனால் அந்த அதுபோல் ஒரு உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதி கடலை நோக்கி தண்ணி செல்வதற்கான ஒரு இயற்கையின் வடிவமைப்பு இங்கே உண்டு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய தடைகள் வந்து ஏற்படுத்தி
இருக்கு, அதனால தண்ணி உள்ள பூந்துருச்சுங்கிறதுக்கான அந்த ஏற்பாடு இங்க இல்ல. ஏன்னா அது ரொம்ப தாழ்வாகவே இருக்கும், கிட்டத்தட்ட சரிவாக இருக்கும் அந்த மாவட்டம். அந்த அறிவு அதனாலதான் தண்ணி இப்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு, சேதாரங்கள் இல்லாம இருக்கு. இதுல வந்து இடையில வந்து நிலங்கள் வந்து வயல்வெளிகள் நிலங்கள் இவையெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு குடியிருப்பு பகுதிகளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து அது மாறி இருக்கு. கொஞ்சம் ஒரு சிறு பகுதி தான், அது பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். தங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சின்ன சின்ன விரிவாக்கங்கள் இருக்கும், மற்றபடி ஒரு பெரிய எக்ஸ்பாண்ட் ஆகி சென்னை போன்ற ஒரு பெருநகரமாக அது விரிவடைஞ்சிருக்கு. அதனால புதிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விளைநிலங்களுக்குள்ள தண்ணி ஓடிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இங்கே இல்லை இதுவரைக்கும். ஆனால் விளைநிலங்கள் வந்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அது உண்மைதான். ஆனால் ஒரு இந்த 120 கிலோமீட்டர் பயணத்திற்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு சேதாரங்கள் வரும். ஏன்னா தாமிரபரணி என்பது அங்கிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரிஞ்சி ஸ்ரீவைகுண்டத்திலாம் ரொம்ப அகலமான பகுதியில் பயணம் பண்ணும். அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இங்கே உண்டு. இப்போ நீங்கள் ஆதிச்சநல்லூர் கூட திருநெல்வேலியினுடைய முதலில் மனிதர்கள் குடியிருந்த பகுதி கீழடி, அதை ஒட்டிய காலம் அது கூட வந்து அன்றைக்கு அதுவரை கடல் இருந்து இங்கிருந்த நதி போய் முட்டி அதில் உயிரிழந்து ஒரு அதில் உருவாக்கப்பட்ட ஒரு மேடு தான் ஆதிச்சநல்லூர்னு சொல்லுவாங்க அந்த ஆய்வுகள் கூட. அந்த மாதிரியான ஆதிச்சநல்லூரை தாண்டி பரும்பை தாண்டி அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ரொம்ப அகலமாக இருக்கும். இப்போ அகண்ட காவிரின்னு அதுக்கு பேர் உண்டு, இங்கே அகண்ட தாமிரபரணின்னு கிடையாது. அந்த இடம் மிகவும் அகலமாக இருக்கும், எவ்வளவு தண்ணியை வேண்டாலும் உள்வாங்கக்கூடிய ஒரு இயற்கையின் ஏற்பாடு என்பது இங்கே இருக்கு. அதனால வந்து ஒரு பெரிய எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் ஒரு பெரிய சேதாரத்தை உருவாக்கி விடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இயற்கையை இன்னும் தடுக்காம இருக்காங்க. இயற்கையை தடுக்கலச்சுன்னா அது வேலையை அது காட்ட ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பெரிய அளவிற்கு இந்த பாதாள சாக்கடைகளை உருவாக்குறது, ரோடுகள் போடுறது, இந்த மாதிரியான சில வேலைகள் குறைந்த ஒரு காலமாக ஒரு 50-60% வேலையை முடிச்சிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களில் தண்ணீர் போக முடியாமல் தேங்கி நிற்கும். அது முழுமைப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி நகரத்துக்குள்ளே வெள்ளங்கள் வந்தாலுமே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது. இதுவரைக்கும் அப்படி ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கியது இல்லை. இப்பையும் வந்து அது 92 தான் அதுக்கு உதாரணம். 92 ஏறக்குறைய வந்து திருநெல்வேலி பஸ் நிலையம் மூழ்கி போன ஒரு இது. ஏன்னா நான் அதில் நீச்சல் அடித்து வந்திருக்கேன், எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரியான காலத்தில் கூட விக்ரமசிங்கபுரத்துலையும் மேலப்பாளையத்தில் ஒரு 2 பேர் இறந்து போனாங்க அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு. வெள்ளத்தில் விளையாட்டாக போய் அடித்து செல்லப்பட்டு போனவங்க இருக்காங்க, குடியிருக்கிற பகுதியை அடிச்சுட்டு வெள்ளத்தில் போச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அந்த மாதிரியான துயரங்களை நெல்லை சந்திக்கலை. திடீர்னு தண்ணியை திறந்து விட்டாச்சுன்னா வீடுகளுக்குள்ளே தண்ணி ஏறிடும். அது முன்னறிவிப்பு செய்து இப்போ நேற்று கூட அமைச்சர் தங்கந்தன் அரசு இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பானவர் என்ற முறையில் தொடர்ந்து அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து அவங்கள அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தண்ணி சூழ்ந்தவங்கள 200-க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அந்த முகாம்களில் தங்க வச்சு அவங்களுக்கான உணவு ஏற்பாடுகள் என்பதும் செஞ்சுருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு ஒரு சிரமமான ஒரு சூழலை திருநெல்வேலி சந்திக்கலை. இந்த இவ்வளோ பெரிய மலையிலும் சந்திக்கவில்லை. சின்ன சின்ன தடைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, உருவாகி இருக்கு. அது வந்து சரி செய்யக்கூடியதை இயற்கையே அதை வந்து அந்த தடையை உருவாக்கும், இயற்கையே தன்னை சரி செய்து கொள்ளும் ஒரு ஏற்பாடு தான் இங்கே இருக்கு. சிறப்புங்க, நீங்கள் மலையை ரசிங்க, அங்கே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நிவாரணம் போன்ற விஷயங்களை அரசு செய்யணும். ஆனால் நீ அங்கேருந்து சொன்னது லைவான ஒரு அப்டேட்டாக இருந்தது, பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் திரு